Hi students, வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எட்டாம் வகுப்புல இயல் ஒண்ணுல பயிற்சி 1.1ல 15ஆம் கணக்கு பார்க்க போறோம். 15ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 112/528 எளிய வடிவில் உள்ள, இதை முதல்ல எளிய வடிவில் மாத்திக்கிறணும். எதை? இந்த 112/528 எளிய வடிவில் மாத்திட்டு பகுதியின் இலக்கங்களின் கூடுதல் என்னவா இருக்கும்? 4 இருக்குமா, 5 இருக்குமா, 6 இருக்குமா, 7 இருக்குமான்னு கேட்குறேன். முதல்ல இதை எளிய வடிவத்தில் மாற்றுவோம். எதை? 112/528 எளிய வடிவத்தில் மாற்றணும்னா முதல்ல இதை ரெண்டால் வகுப்போம். ரெண்டையுமே ரெண்டால் வகுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். 2 10 மிச்சம் 1, 6 12 2 4 மிச்சம் 1, 6 12 4 2 ஓகே. திரும்ப ரெண்டால் 28 முறை வரும், 1 3 2 வரும். திரும்ப ரெண்டால், ரெண்டால் விட 4 கூட போடலாம். உங்களுக்கு எந்த வாய்ப்பாடு தெரியுதோ அதில் போடுங்க. இன்னும் அது ரெண்டால் சுருக்க முடியுது பாருங்கள். 14/66 ரெண்டால் வகுத்தேன் அப்படின்னு சொன்னால் 7 2 14 33 வருதா? 7/33 இதை 2 2 2 8 மொத்தம் 8 அடிச்சிருக்கலாம். எப்படி? ஓரட்ட 2 1 2 3 4 2 கீழே 16 அடிச்சிருக்கலாம். 16 7 112 6 7 42 மிச்சம் 4 112 16 7 அதே போல் இதையும் நான் 16 வாய்ப்பாட்டில் அடிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால் 33 16 பெருக்கி பார்த்தோம்னா 528 கிடைக்கும். நமக்கு 16 வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியாதுங்கிறனால நீங்கள் 4 2 எதனால உங்களுக்கு எளிய வாய்ப்பாடு 2 2 அப்படியே அடிச்சுக்கிட்டே வந்தாச்சு. எளிய வடிவத்தில் கொண்டு வந்தாச்சு. எளிய வடிவம் என்ன வருது? 7/33 வருது. சுருக்கி சுருக்கி கொண்டு வந்து பகுதியின் பகுதி என்னது? 33 இருக்குது. பகுதி வந்து 33 இருக்குது. இலக்கங்களின் கூடுதல், அது ரெண்டையும் கூட்ட சொல்கிறாங்க. இலக்கங்களின் கூடுதல் என்னது? 2 இருக்குது. கூட்டினோம்னா 3 + 3 6 கிடைக்குது. ஸோ இதற்கான விடை எது? இ. இதுதான் இதற்கான விடை. எப்படி கணக்கு கேட்டிருக்காங்கன்னு கவனமாக படிச்சுட்டு செய்யும்.